கேட்டா தள்ள தூக்கிட்டு வர்றதுதான? பஞ்சரா போச்சுங்க. உன் புத்தி தந்த மாதிரிதான் உனக்கு கோணையன் பேர் வச்சிருக்கானு. ஒரு வேலைக்கு அனுப்பிச்சா காலகாலத்துல வர்றிய நீ. மாத்திரை வாங்கிட்டு வாடான்னு காத்தால அனுப்பிச்சா இப்ப வர்றிய நீ. மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டேங்க. மருந்து மாத்திரை கொடுத்தன ஒழுங்கா சாப்பிடறானா? அவருக்கு நேற்றுக்கே தோட்டத்துக்கு போய் வேலை வெட்டிலும் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. என்ன கோணியா இந்நேரம் கழிச்சு திங்கிறியே? வயிற்றுக்காகுமா? கண்ணாலங்கட்ட வயசாச்சு, உடம்ப கவனமா பாத்துக்க வேணா. சாமி சத்தியமா சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு அப்புறம் என்கிட்ட இவ்வளவு அக்கறையா, இவ்வளவு பாசமா, இவ்வளவு பிரியமா ஒரு இதா பேசுனது வேற யாருமே இல்லைங்க. கொலையா, இந்த கிணத்துல யாரும் சோப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த கிணத்துல யாரும் சோப்படக்கூடாதுங்க சொல்லிட்டேங்க. கோணியா, ஏதோ வந்தது வந்துட்டேன், கட்டிக்கு போற முறை பொண்ணா நினைச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் புள்ளார மப்பு விட சொல்லு. கட்டிக்கிற முறப்ப நினைச்சுக்க சொல்றாங்க, பரவாயில்ல விட்டுருவோம், பரவாயில்ல சோ போடுங்க போடுங்க போடுங்க. டேய், கட்டிக்கிற முறப்பண்ணா இருந்தா கூட சொன்ன வார்த்தையை மீறினா மரியாதை கட்டணும் சொல்றா. நாங்க அவர் கோவம் வந்துருச்சுங்க, பேச வச்சு போயிருங்க. வந்தா வரட்டுமே, என்ன ஆகும், உடனே அடங்கி போறதுக்கு நான் என்ன ஜல்லிக்கட்டு மாடா? இந்தாங்க, அவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுங்க. கோபம் வந்துருச்சு, உங்க ரெண்டையும் பிடிச்சு மாட்ட மட்டும் தான் நடக்கும்னு நினைக்காதீங்க, உங்களே நினைக்கிறாருங்க. மரியாதையோடு பல்லு ஆழமா பயந்து போச்சுண்ணே, குரமுழி முடிக்காம சீக்கிரம் போமா. வாங்க அண்ணே, வாங்க உட்காருங்க அண்ணே, நிறைய ரத்தம் வருது. சரி வாங்க அண்ணே, வைத்தியர் வீட்டு போவோம். மருந்து மாத்திரை எல்லாம் வேணாம், முதல்ல சாங்கியத்தை செஞ்சுட்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாரு, கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சுட்டா கூட போதும். அட வில்லா, நாய்க்கடி பொல்லாத விஷண்டா, முதல்ல உங்க வீட்டுல போய் ஒரு கட்டு கட்டிட்டு வா. ஏய் போனா, பையல கூட்டிட்டு போனா. நடங்க, நான் அப்பாவே சொன்னாங்க, நான் சொல்லி இவர் கேக்குறதே இல்லங்க. சாங்கியத்துக்கு மருந்து போடணும் சொல்லி கூட்டிட்டு வர வேண்டியதானே. வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லீங்களா? வைத்தியர் கால் கட்டு போட்டு சொன்னாருங்க. உட்காருங்க, நானே கட்டு போட்டு விடுறேன். கட்டு போட்டு வந்து சேருங்க, நான் கிளத்தடி போறேன். போலாம், தண்ணி இறக்க வேணாம். இதெல்லாம் எதுக்கு? சாங்கியத்துக்கு தான். நாய்க்கடி விட ரொம்ப கொடுமையா இருக்கே. உங்க வீட்டுல நாய் இல்லையா? ஏன் இல்ல? உங்க வீட்டுல நாய் இருந்து கடிச்சா நானும் இதே மாதிரி உங்க வீட்டுல வந்து கட்டிக்குவேன்ல. என்ன பண்ண போறேன்?
ஐயோ செருப்பால மூணு தடவை அடிச்சு கருப்பட்டி குடுக்கணும். அதுக்கு வேற ஆள பாரு. சொன்னா கேளுங்க. நீங்க கேடுங்க. நல்லதான் இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த தண்ணியை குடிச்சுக்குங்க. இவ்வளவுமா குடிங்க. போனையா ஏழு நாளைக்கும் நாய் உயிரோட இருக்கானு தினமும் வந்து பாத்துட்டு போனோம். ஓ வரனே சி இல்ல எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையா? வேலை வெட்டி மட்டும் பார்த்தா போதுமா? மத்ததெல்லாம் பார்க்க வேணாமா? மத்ததுன்னா நாய உன்னை பாக்குறது அதை பாக்குறது ஒண்ணுதான். நடரா